வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள். சர்வகட்சி மாநாட்டை பெரும்பாலான கட்சிகள் புறக்கணிப்பு, ஜீவன் தோண்டமானும் விலகினார். பிம்ஸ்டெக் மாநாட்டிற்கு வரமாட்டார் மோடி, 5 நாடுகளின் தலைவர்கள் மெய்நிகர் முறையிலேயே பங்கேற்பு. ஆளும் கட்சி எம்பிக்களின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு. ஜனாதிபதியுடனான சந்திப்பை புறக்கணிக்க வேண்டும், கூட்டமைப்பிடம் வலியுறுத்தல். இலங்கை பல்கலைக்கழகங்களில் 16.6% மாணவர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல், ஆய்வில் அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவினால் கூட்டப்படும் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக பெரும்பாலான கட்சிகள் அறிவித்துள்ளன. நாட்டின் தற்போதைய நெருக்கடி குறித்து ஆராய நாளை சர்வகட்சி மாநாட்டை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கூட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இந்த மாநாட்டுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி, JVP, தேசிய சுதந்திர முன்னணி, பிவித்ரு ஹெல உருபய, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், டெலோ தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரும், ஐதேக தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும், அரசின் பங்காளி கட்சிகளின் சார்பில் திசா விதாரண மற்றும் அதிரலிய ரத்னதேரர் ஆகியோரும் மட்டுமே இந்த சர்வகட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். நெருக்கடிகளிலிருந்து தப்பிப்பதற்கு அரசாங்கம் இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ளும் என்பதால் பெரும்பாலான கட்சிகள் சர்வகட்சி மாநாட்டுக்கான அழைப்பை நிராகரித்துள்ளன. அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்திருப்பது புதிய தீர்ப்பமாக அமைந்துள்ளது. அதேவேளை அரசாங்கத்துடன் முரண்பட்டுள்ள 10 பங்காளி கட்சிகளின் பெரும்பாலானவை சர்வகட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதுடன் 2 பிரதிநிதிகளை மட்டும் அனுப்ப முடிவு செய்துள்ளன. கொழும்பில் அடுத்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிம்ஸ்டெக் அமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் உள்ளிட்ட 5 நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக பங்கேற்க மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்பில் அங்கம் வகிக்கும் பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை மற்றும் பூட்டான் ஆகிய 7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு வரும் 30 தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற ஏற்பாடாகி உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினால் அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓசா மட்டுமே இந்த மாநாட்டில் நேரடியாக பங்கேற்க இணங்கியுள்ளார். அவருடன் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் இந்த மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்வார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ், மியான்மர், நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் மெய்நிகர் முறையிலேயே பங்கேற்பார் என்று வெளிவிகார அமைச்சர் ஜிகல் பீரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் 28 தேதி நடைபெறும் வெளிவிகார செயலாளர்களின் மாநாட்டிலும், 29 தேதி நடைபெறும் வெளிவிகார அமைச்சர்களின் சந்திப்பிலும் 7 நாடுகளும் நேரடியாக கலந்து கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கூட்டம் இன்று ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பு வலரி மாளிகையில் இன்று மாலை 6 மணியளவில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இன்று மாலை 6 மணியளவில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுஜன பெரமுனவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடி உள்ளிட்ட பொருளாதார விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று மாலை இடம்பெறவுள்ள விசேட கூட்டத்திற்கு முன்னதாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு இன்று காலை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடனான சந்திப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்க வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி ஜோகராசா கனகரஞ்சினி வலியுறுத்தியுள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல்வாதிகள் ஓர் அணிகள் திரண்டு எமக்காக பேச வேண்டும், எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஜனாதிபதியை சந்திக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகிறோம். அதனை அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என கோருகிறோம். அரசாங்கம் ஆட்டம் கண்டுள்ள இந்த நிலையில் அவர்களுடன் பேச்சுகளை நடத்துவதனை விட இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி எமக்கான உரிமைகளையும் எமக்கான நீதியையும் பெற அவர்கள் அணி திரள வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனாதிபதியுடனான பேச்சுகளை புறக்கணிக்க வேண்டும். ஜனாதிபதியுடன் பேச்சுக்கு செல்வார்கள் ஆயின் அது எமக்கு இழைக்கப்படும் அநீதி மாத்திரமல்ல, துரோகமும் கூட என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் விக்டோரியா நுலண்ட் நாளைய தினம் இலங்கை வரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
இந்த பயணத்தின் போது அவர் 4வது சுற்று மூலோபாய உரையாடலில் பங்கேற்பதுடன் இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு பங்காளித்துவ கலந்துரையாடலையும் நடத்துவார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலர் டொனால்ட் ப்ளூவும் அவருடன் இலங்கைக்கு வருவார். 2016 வாஷிங்டனில் ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்கா இலங்கை பங்காளித்துவ கலந்துரையாடல் கோவிட் தொற்று காரணமாக கடந்த 3 நடைபெறவில்லை. 4வது சுற்று பேச்சு இலங்கையில் நடைபெறுவது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அமெரிக்கா இலங்கை உறவுகள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து அமெரிக்க உயர் அதிகாரிகளுடன் விரிவாக விவாதிக்க இந்த சந்திப்பு எமக்கு உதவும். பொருளாதார அபிவிருத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள், கல்வி, சுற்றுலா மற்றும் கல்வி ஆகிய விடயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்படும். இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலர் விக்டோரியா நூலண்ட், ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ், வெளிவிவகார செயலாளர் ஜெயநாத் கொலம்பியை ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். அத்துடன் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்று பார்வையிடும் அவர் வர்த்தக மற்றும் சிவில் சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். இலங்கை அரசாங்கம் சீனாவிடம் $1 பில்லியன் கடனையும் $1.5 பில்லியன் கொள்வனவு கடன் வசதியையும் கோரியுள்ளதாக, இந்த கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதாகவும் சீன தூதுவர் கிஷன் காங் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று சுமார் 2 நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கோவிட் பரவியதன் பின்னர் இலங்கைக்கு 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை சீனா வழங்கியுள்ளது. இலங்கை மக்களை சோதனை காலத்தில் சீனா கைவிடாது என்றும் சீன தூதுவர் தெரிவித்தார். சீன வங்கிகளின் கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால எல்லையை நீடிக்குமாறு இலங்கை விடுத்த கோரிக்கை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ராஜதந்திர ரீதியாக பதிலளித்த சீன தூதுவர் அதை கையாள பல்வேறு வழிகள் உள்ளன, மேலும் பிரச்சினைக்கு 1 தீர்வுகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டார். சீன நிறுவனங்களை இலங்கையில் முதலீடு செய்ய ஊக்குவிப்பதாக தெரிவித்த சீன தூதுவர் வடக்கில் உள்ள தீவுகளில் மேற்கொள்ளப்படவிருந்த எரிசக்தி திட்டம் தெரியாத காரணங்களால் குறுக்கிடப்படுவது குறித்தும் கவலை தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் சர்வதேச ஏல முறையின் மூலம் சீன நிறுவனம் அந்த திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை பெற்றுக் கொண்டதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டார். இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுவது முதலீட்டாளர்கள் மத்தியில் இலங்கை மீதான நம்பிக்கையை இழக்க செய்யும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்தியாவின் எதிர்ப்பை தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்ட திட்டத்தின் தற்போதைய நிலை என்னகின்ற கேள்விக்கு பதிலளித்த சீன தூதுவர் கிஷன் ஹங், அது இலங்கை அரசாங்கத்திடம் கேட்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் போது ஸ்ரீலங்காவின் நெருக்கடி நிலைமையை சீனா பயன்படுத்திக் கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 111 கட்டத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை சீன நிறுவனம் நிராகரித்தமை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இலங்கை திறந்த மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இலங்கையில் அரச பல்கலைக்கழகங்களில் 16.6% மாணவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இலங்கை அரச பல்கலைக்கழகங்களில் பகிடிவதை மற்றும் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் பரவுவது குறித்து புதிய ஆய்விலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பாலின சமத்துவம் மற்றும் சமத்துவத்திற்கான மையத்தால் ஜுனிஷெப் உடன் இணைந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின்படி கணக்கெடுக்கப்பட்ட மாணவர்களில் 51% வாய்மொழி துன்புறுத்தலுக்கும், 34.3% உளவியல் வன்முறைகளுக்கும், 23.8% உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கும், 16.6% பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகியுள்ளனர். பல்கலைக்கழக கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களும் இவ்வாறான நிலைக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர்களில் 44% பேர் வாய்மொழி பாலியல் வன்முறைக்கு ஆளானதாகவும், 22.3% பாலியல் லஞ்சம் கேட்கப்பட்டதாகவும், 19.9% உடல் ரீதியான பாலியல் வன்முறையை அனுபவித்ததாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களில் 21% பேர் வாய்மொழி பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இருப்பதாகவும், 1.5% பேர் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணச்சீட்டு வழங்கும் முறையை டிஜிட்டல் முறைக்கு மாற்றியுள்ள ரயில்வே திணைக்களம் பயணிகள் இணையவழியில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கான அலைபேசி செயலி மற்றும் இணையதளத்தை நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ரயில்வே முன்பதிவுக்காக cdreservation.railway.gov.lk என்ற இணையதளம் மற்றும் அலைபேசி செயலி என்பவற்றை போக்குவரத்து அமைச்சதிலும் அமுனுகம அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த தானியங்கி வசதி மூலம் அனைத்து ரயில் பாதைகளிலும் பயணிகள் ஆசனங்களை முன்பதிவு செய்யலாம். பருவகால சீட்டுகளை பெறுவதற்கும் ரயில் பயண சீட்டுகளை பெறுவதற்கும் இதனை பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் இலத்திரனிகள் கட்டண சீட்டுகளை வழங்கவும், காகித பயன்பாட்டை குறைக்கவும், QR குறியீடுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.